திமுகவிற்கு பம்பரம் சின்னை ஒதுக்கப்படவில்லை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பம்பரம் சின்னத்தை கோரி மதிமுக நீதிமன்றத்தை நாடியிருந்தது. இந்நிலையில் இன்று காலைக்குள்ளாக அது தொடர்பான இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்ன ஒதுக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடாததால் பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். அதாவது இன்று காலை மதிமுக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த விளக்கத்தை தான் இன்று பிற்பகல் இந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பும் இன்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதாவது இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணை போது மதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இந்த மக்களவை தேர்தலுக்காக ஒரே ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு தொகுதிகள் போட்டிட்டால் மட்டுமே இந்த பம்பரம் சின்னம் ஒதுக்க தொடர்பாக பரிசீலனை செய்ய முடியும் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தது. எனவே இன்றைய தினம்தான் இந்த வேட்புமனு தாக்கத்தை கடைசியால் இருந்தாலும் கூட தமிழகத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வேறொரு மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட தாங்கள் முடிவு செய்துள்ளதால் இரண்டு தொகுதிகளாக கணக்கிட்டு தங்களுக்கு அந்த பம்பரம் சின்னத்தை ஒதுக்க பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்று மதிமுக தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு கூட மறுப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையம், அதாவது இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்திற்குள் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்கு தொடர்பாக முடிவெடுப்பே தவிர இந்த மாநிலத்தில் ஒரு தொகுதியும் மற்ற ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியும் போட்டியிட்டால் அதை பரிசீலனை செய்ய முடியாது என்ற விளக்கத்தை கொடுத்து விட்டது. எனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று இன்று காலை தெரிவித்து விட்டோம். எனவே மேற்கொண்டு இது பரிசீலனை செய்ய முடியாது என்ற விஷயத்தை இன்று தேர்தல் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது. நீதிபதியை பொறுத்தவரைக்கும் கூட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். இதன் பிறகும் இது தொடர்பாக இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, எந்த தீர்வும் காண முடியாது. அது மட்டுமில்லாமல் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2010 அதற்கான அங்கீகாரத்தை இழந்து விட்டது. எனவே இந்த பம்பரம் சின்னம் கேட்டு ஒரு தொகுதியில் போரிட உள்ள அவருடைய கோரிக்கையை தற்போது பரிசீலிக்க முடியாது என்ற விஷயத்தை தெரிவித்து கடைசி நேரத்தில் இந்த வழக்கை விசாரிக்கிறது தீர்ப்பு வழங்க முடியாது தெரிவித்து மேற்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க மாட்டோம். எனவே வைகோ தொடர்ந்து இந்த வழக்கை இன்று முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரும் 30 இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. 3 மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் மதிமுக பக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கிறது? கண்டிப்பாக நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூட கண்டிப்பாக இந்த தங்களுடைய கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் என்ற ஒரு விஷயத்தை தான் இன்று நம்பியிருப்பதாக மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இன்று இந்த வழக்கு விசாரணை போது அப்போது கூட வேறொரு வழக்கில், அதாவது ஆந்திரா மாநிலத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கள் கேட்ட ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. எனவே அது தொடர்பான தீர்ப்பும் உள்ளது. அப்படி இருக்கும் போது தங்களுக்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஒரு தொகுதி போட்டியிட்டால் கூட தங்களுக்கு பம்பரம் சின்னம் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதம் இன்று எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் கூட, அது மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா மாநிலத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கு என்பது அந்த கட்சி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எனவே அதற்கும் இதற்கும் தொடர்புபடுத்த முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு வகையிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்குவதற்கான சட்ட விதிகள் இல்லை என்பதை இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் திட்டமாக தெரிவித்து விட்டார்கள். எனவே மேற்கொண்டு இவர்கள் வேறு சின்னத்தில் போட்டி குறித்துதான் மேற்கொண்டு முடிவெடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று மதிமுகவினுடைய வேட்பாளர் துரை வைகோ உறுதியாக இருந்த நிலையில் பம்பரம் சின்னத்தை மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தை வைகோ நாடியிருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் நாளை பரிசீலனை 30 இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அதில் சுயேட்சைகளுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்பட இருக்கின்றன. இந்நிலையில் மதிமுகவிற்கு என்ன சின்னம் கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படாவிட்டாலும் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படக்கூடிய சின்னத்தில்தான் போட்டி என்பதில் மதிமுக உறுதியாக இருக்கிறது. இந்நிலையில் பம்பரம் சின்னத்தை மதிமுகவிற்கு ஒதுக்க உத்தரவிட முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.